Hi friends, MPL Subhas, you are the TTEC channel. In this video, we will talk about the browser. Mobile smartphone like a browser, every choose for land the video. If you look at the browser, you will have a battery life, capacity 5000 amps battery capacity, camera, RAM, and the browser. If you look at the battery 5000 amps battery, you will have a battery secret and dry. ओके ப்ராசர் எது ஒரு பெஸ்ட் ப்ராசர் எப்படி வாங்கலாம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ நான் சொல்லப் போறேன் இந்த வீடியோ கம்ப்ளீட்டா பாருங்க ஓகே ப்ராசர் நீங்க பார்த்தா மொபைல்ல நிறைய விதமான ப்ராசஸ் இருக்கு நீங்க எக்ஸாம்பிள் இந்த ஸ்னாப்டிராகன் குவால்காம் ஸ்னாப்டிராகன் இருக்கு மீடியாடெக் இருக்கு இன்டெல் இருக்கு டெக்ரா இருக்கு நம்ம அதிகமா யூஸ் பண்றது பார்த்தா மீடியாடெக் அண்ட் ஸ்னாப்டிராகன் குவால்காம் ஸ்னாப்டிராகன் இது ரெண்டு தான் நம்ம அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் இது ரெண்டுத்துல எது பெஸ்ட்னு பாக்கும்போது உங்களுக்கு மீடியாடெக் பொறுத்தவரைக்கும் மீடியாடெக் வந்து உங்களுக்கு சவுத் ஏசியன் கம்பெனி டைவன் கம்பெனி அண்ட் உங்களுக்கு ஸ்னாப்டிராகன் வந்து யுஎஸ் கம்பெனி மீடியாடெக் வந்து உங்களுக்கு கோர்ஸ் அதிகமாக இருக்கும் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து உங்களுக்கு மீடியாடெக் கொஞ்சம் ஹையாகவே இருக்கும் கோர்ஸ் அதிகமாக இருக்கிறதால உங்களுக்கு கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் வைஸ் மீடியாடெக்ல அதிகமாக இருக்கும் ஸ்னாப்டிராகன் உங்களுக்கு கம்மி கிடையாது ஸ்னாப்டிராகன் ஒரு பெஸ்ட் ப்ராசஸர் தான் உங்களுக்கு பட்ஜெட்ல வந்து ஆனால் ஸ்னாப்டிராகன் பட்ஜெட் அதிகமாக இருக்கும் மீடியாடெக் பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்புறம் பட்ஜெட் போனால் வாங்கணும் எனக்கு ஒரு 7000 அந்த பிரைஸ் வாங்கினா கண்டிப்பாக நீங்கள் மீடியாடெக் வாங்கிக்கலாம் பெஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் ஸ்னாப்டிராகன் பார்க்கும்போது உங்களுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கும் இப்போ நீங்கள் பேட்டரி எஃபிஷியன்சி பார்க்கும்போது பேட்டரி வந்து உங்களுக்கு ஸ்னாப்டிராகன் தான் அதிகமாக இருக்கும் மீடியாடெக் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்னாப்டிராகனோட பேட்டரி நல்லா கண்டிப்பாக நல்லா இருக்கும் அண்ட் நீங்கள் நெக்ஸ்ட் பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸில் வந்து ரேம் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மீடியாடெக்கில் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஆனால் ஸ்னாப்டிராகனில் உங்களுக்கு மீடியாடெக் கம்பேர் பண்ணும்போது ஸ்னாப்டிராகனில் உங்களுக்கு ரேம் கம்மியாக இருந்தால் கூட நார்மல் ரேம் இருந்தால் கூட கண்டிப்பாக உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவே இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுனா கிராஃபிக்ஸ் கிராஃபிக்ஸில் பார்த்தவரைக்கும் உங்களுக்கு வந்து மேலி வந்து உங்களுக்கு மீடியாடெக்கில் கொடுக்குறாங்க அதாவது மேலேன்றது வந்து அவங்க ஒரு கம்பெனி கிட்ட வாங்கி தான் அவங்க வந்து டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அண்ட் ஸ்னாப்டிராகனை பொறுத்த வரைக்கும் அவங்களே யூஸ் பண்ணுறது தான் அடினோ இந்த அடினோ வந்து உங்களுக்கு நல்லா அதிகமாக கேம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீ கண்டிப்பாக ஸ்னாப்டிராகனே சூஸ் பண்ணலாம் ஓகே பெஸ்ட்டாக இருக்கும் ஹீட்டிங் இஷ்யூ பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்னாப்டிராகனை பொறுத்த வரைக்கும் ஹீட்டிங் இஷ்யூ ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் அவங்க ஒரு சில சிப்ஸ் ஒரு சிப் மட்டும் தான் உங்களுக்கு ஸ்னாப்டிராகனில் ஹீட் ஆகும் ஆனால் நீங்கள் வீடியோடேக்க பார்க்கும்போது கண்டிப்பாக நிறைய சிப்ஸ் ஹீட் ஆகுது ஆனால் நீங்கள் ஸ்னாப்டிராகன் கம்பேர் ஸ்னாப்டிராகனில் எஸ்ஓசி யூஸ் பண்ணுறாங்க அதாவது சிஸ்டம் ஆன் சிப் அது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது சிபியு ஜிபியு இது எல்லாமே அவங்களே வந்து டிசைன் பண்ணுறாங்க ஆனால் மீடியாடெக்கை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது மீடியாடெக்கில் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர்ஸ் எல்லாமே அவங்க மாற்றவே இல்லை அப்போ இந்த ஆர்கிடெக்சர் ஃபஸ்ட் என்ன ஆர்கிடெக்சர் வச்சுருந்தாங்களோ அதே ஆர்கிடெக்சரை மட்டும்தான் வச்சுட்டு டிசைனை மட்டும் அதாவது கோர்ஸை மட்டும் கொடுத்துட்டு பர்ஃபார்மன்ஸை மாற்றிட்டு இருக்காங்க ஆனால் உங்களுக்கு ஸ்னாப்டிராகனை பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய ப்ராசஸர் பண்ணிட்டு இருக்காங்க குவால்காம் கம்பெனி வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அதனால உங்களுக்கு ஆர்கிடெக்சர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக நிறைய ஆர்கிடெக்சர் விட்டு ப்ராசஸர் கொஞ்சம் அதிகப்படுத்துறாங்க ஓகே இப்போ இதான் ரெண்டும் டிஃப்ரென்ஸ் அதான் வேற ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது ஓகே பேட்டரி வந்து நல்லா இருக்கணும் கேம் நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஸ்னாப்டிராகனே சூஸ் பண்ணலாம் நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்டிராகன் தான் நான் சொல்லுவேன் மீடியாடெக் கம்பேர் பண்ணும்போது ஸ்னாப்டிராகன் இல்லை பட்ஜெட்டாக எனக்கு வாங்கணும் 7000 அந்த ரேஞ்சில் உனக்கு பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மீடியாடெக் சூஸ் பண்ணலாம் இல்லை வேற ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது ரெண்டுக்கும் வந்து ஃபாஸ்ட்டுனா மோரலஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும் மல்டி டாஸ்கிங்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்புறம் நீங்கள் வந்து ப்ராசர் லேப்டாப் பிசி வந்து ப்ராசர் இன்டெல் பற்றி ப்ராசர் பற்றி வீடியோ போட்டுருக்கேன் அந்த வீடியோ பார்க்கலாம் அதனால் ஐ பட்டன் கொடுக்குறேன் இப்போ இந்த வீடியோ பாருங்க அண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த வீடியோ எடுக்கும்போது ஷேக் ஆகாமல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதாவது ட்ரை பேட் இருக்கு இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஷேக் ஆகாது அண்ட் வாய்ஸ் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நிறைய பேர் வந்து கேஜெட்ஸ் பற்றி ரிவ்யூ போட சொல்லியிருந்தாங்க கேஜெட்ஸ் ரிவ்யூ பற்றி நான் போகலான்னு இருக்கேன் நிறைய கேஜெட்ஸ் ஒரு இருக்குது இப்போ எங்கிட்ட எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் விஆர் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது பெஸ்ட் விஆர் பெஸ்ட் ஹெட்செட் பெஸ்ட் இயர்ஃபோன்ஸ் பவர் பேங்க் அண்ட் ஒரு சில விஷயம் எல்லாமே இருக்குது அது நீங்கள் எது வேணுமோ வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்